விறுவிறுப்பாக நடைபெற்றது நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு. அதிமுக வேட்பாளர் ரெட்டியார்பட்டி நாராயணன் தனது சொந்த ஊரான ரெட்டியார்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் பொதுமக்களோடு வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு இதய தெய்வம், கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கழகத்தினுடைய காவல் தெய்வம் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஆசியுடன், கழகத்தினுடைய நல்லாட்சி நாயகன், மராமத்து பணி நாயகன், விவசாய குடியில் பிறந்தவன், தமிழகத்தினுடைய சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்களோட ஆதரவோடும், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவுடனும், கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் தொண்டர்களுடைய ஆதரவுடனும் இங்கே ரொம்ப அற்புதமாக களப்பணியாற்றிய அமைச்சர்களுடனும் ஆதரவுடனும் உள்ளூர் தொகுதியின் மைந்தன் என்ற முறையில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். தொண்டர்கள் மத்தியில் உள்ளூர் வேட்பாளர் என்ற முறையில் இரட்டை இலச்சினத்திற்கு ஆதரவு மக்கள் மத்தியில் ஏகமனதாக ஆகவே குறைந்தபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிடுவேன். வாக்குச்சாவடிகள் போய் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது தேர்தல் ஏற்பாடுலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. காவல்துறை கடமை செய்திருந்தது, தேர்தல் அலுவலர்கள் அவரவர் பணியை சிறப்பாக செய்திருக்காங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்கேயாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ தான் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி மாட்டியிருந்தார். சமீபத்தில் பத்திரிகையில் நானும் படித்தேன். அதுக்கப்புறம் மற்றபடி எந்த விஷயமும் எனக்கு தெரியும். காங்கிரஸ் சார் வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க, அதில் 54,000 பிடிச்சிருக்கிறாங்க. நான் இப்போ தான் செய்தி என்பது தான் பார்க்கணும். அது 54,000 கொடுத்துருக்கேன்னா அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு நினைக்கிறேன். நான் எங்கள் கழகத்தில் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளருக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், நான் உள்ளூர்காரன், நான் என் குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட வந்திருக்கேன். இதனுடைய மனைவி, இதனுடைய மகள், அவர் இங்கே வந்திருந்தவருக்கு எதிர்த்து நிற்கின்ற காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு கூட வாக்குச்சாவடியில் சென்று பதிவு பண்ண முடியாது. அப்படி பதிவு பண்ண முடியாத ஒரு நாட்டுக்கு என்ன செஞ்சிட போகிறாரு, இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போகிறாரு, இந்த தொகுதி மக்களுக்கு என்ன நன்மை விளைக்க போகிறார். அவர் கேர் ஆஃபே வந்து சென்னை, நான் கேர் ஆஃபே வந்து நாங்குநேரி தொகுதி, இந்த மண்ணின் மைந்தன், ரெட்டியார்பட்டி பகுதியை சார்ந்தவன், இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாழுகின்றவன் என்ற முறையில் எனக்கு மக்கள் எல்லோரும் அமோகமாக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். அந்த ஆவலும் நிச்சயமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா அதை 10 மடங்கா திருப்பி தரும், என்ன நம்ப முடியலையா? முதல்ல நானே நம்பல, பாப்புலர் கோட் ஃபார்ம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்துச்சு. பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்ல 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா நமக்குன்னு ஒரு ஆடு கொடுக்கறாங்க. அதோட அந்த ஆடுகளுக்கு நோய்கள் வராம பாதுகாத்து சுகாதாரமான இடத்துல மேய்ச்சலுக்கு விட்டு முதல்ல 2 வருடத்துக்கு பிறகு நம்ம கிட்ட தராங்க. அது மட்டும் இல்லங்க, அதை தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு ஆடு விகிதம் 10 வருஷத்துக்கு 10 ஆடு கொடுக்கறாங்க. ஆடுகளை பராமரிக்கிறத நேர்ல போய் பாக்குறதுக்கான வசதியும் செஞ்சு தராங்க. 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா 10 மடங்கா திருப்பி தருங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க? உடனே கிளம்புங்க பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ்க்கு. உங்கள் முதலீட்டை முறையாக்கிட பாப்புலர் கோட் ஃபார்ம்ஸ், பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம், முத்தூர் ஊராட்சி, முத்தூர் கிராமம். மேலும் தொடர்புக்கு 9629132525.